சோசியல் மீடியாவும் கூடவே சோசியல் மீடியாவும் நீங்க அவேர்னஸ் விட்டு எல்லாம் நல்லா வாழணும் இருக்க உருவாக்கப்பட்டது கிடையாது. ஒரு இது தனி ஒரு கண்ட்ரோல் தான். மனிதர்களுடைய வர்த்தகத்தை அறிந்து கொள்வதற்காக. இப்போ உங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்குதுன்னா வைங்களேன், நாய்க்குட்டி போட்டோலாம் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஃபேஸ்புக்கில், வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து நாய்க்கு தேவையான பெல்ட்டு, நாய்க்கு தேவையான காலரு, நாய்க்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ஆட்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அப்போ அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிப்பீங்க. கூகுள் அக்கௌண்ட்லேருந்து வேறு எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்கு போனீங்கனாலும் எதில் போனீங்கனாலும் அது சார்ந்த ஆட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே உங்கள் நாய்க்கு வந்து பெல்ட் போடாமல் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க, பட் ஏதோ ஒரு கம்பெனி ஒரு பிராண்டில் ஒரு பெல்ட் அழகாக கண்ணுக்கு தெரியும், ஓகே இதை வாங்கி போடுவோமே, ஒரு வர்த்தகம் நடக்கும். அந்த வர்த்தகத்தை உங்களிடமிருந்தே அறிந்து கொள்வது. உங்களுக்கு கார் பிடிக்கும், காரோட கஸ்டமைஸ் கஸ்டம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா உடனே இந்த கஸ்டம் சார்ந்த விஷயங்கள், கார் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான பெயிண்ட்டு, அதுக்கான இது, அதுக்கு அது காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ப்ரெஷ், லொட்டு லொஸ்க்கு அதெல்லாம் வரும். ஸோ இது உங்களுடைய கதவை திறந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அதை அந்த பொருளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட நீட்டுறது. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதுக்காகத்தான் அவங்க சோசியல் மீடியா உருவாக்குறாங்க. அதனால தான் சோசியல் மீடியாஸ் எல்லாம் ஃப்ரீ, இல்லைன்னா காசு வாங்குவானே. ஏன் நமக்கு வந்து பொது தொண்டு செய்கிறாங்களே ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம், இன்னொன்று நம்மளே கண்ட்ரோல் பண்ணுறாங்களே அவங்க அவங்க எங்கெங்கே இருக்குன்னு. ஆமாம், இப்போ நாங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் இப்போ விடுதலை புலிகள் சார்ந்த பதிவுகளோ இல்லை வந்துட்டு தமிழில் இனப்படுகொலை சார்ந்த பதிவுகளோ நான் போடும்போது உடனே அதை ரிமூவ் பண்ணிடுவோம், ஏன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் இது வராது. என்ன அவங்க ஸ்டாண்டர்ட் சோசியல் மீடியா தானே, பட் சிரியா ப்ராப்ளம் வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா சிரியாவில் அவங்களுக்கு தேவை என்னன்னா சிரியன் கவர்மெண்ட் தூக்கி அடிக்கணும், அசாத்தை வந்து காலி பண்ணணும். அசாத்தை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சிரியாவில் கொலை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, ஐயோ ஐயோன்னு பதறணும் மக்கள் உலகம் முழுக்க. ஸோ சிரியன் வார் கிரைம்ஸ் மட்டும் கிளம்பிக்கிட்டே இருக்கும் அதிகமாக, பட் தமிழில் வார் கிரைம்ஸ் வந்து வராது. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் செஞ்ச வார் கிரைம்ஸ் வந்து போட்டோம்னா உடனே தூக்கிடுவான், பட் சிரியன் கவர்மெண்ட்டில் அந்த குழந்தை அடிபட்டு கிடக்கிறது போடுங்க தூக்க மாட்டான், பட் தமிழில் இதில் வந்து போடுங்க தூக்கிடுவான். இப்போ எந்த அளவுக்கு அவனோட சிஸ்டம் கரெக்டாக இருக்காதுன்னு பாருங்கள். அவனோட நோக்கம் வந்து அங்கே அசாத்தை தூக்கணும் சிரியாவில், அசாத்தை தூக்கி அவன் கவர்மெண்ட் கொண்டு வந்து பப்பட் ரூலில் கொண்டு வரணும். அப்போ அசாத்துக்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் திருப்பணும், அசாத் ஒரு குற்றவாளியாக காட்டணும், எப்படி சதாம் ஹுசேனை கொண்டு போய் காமிச்சாங்களோ, அதே போல் எப்படி முகமது கடாஃபியை காமிச்சாங்களோ, அது போல் அப்படி காமிச்சு அவங்கள தூக்கணும். ஏன்னா அவங்க வந்து அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரமாட்டேங்கிறாங்க, ஸோ அவங்கள தூக்கணும். இப்போ நார்த் கொரியா அதிபர், ஸோ இவங்களெல்லாம் வந்து கெட்டவனாக காமிக்கிற அந்த அந்த ப்ரொபகண்டா மட்டும். இப்போ நார்த் கொரியாவெலாம் படத்தில் காமிப்பாங்க பெரிய ரோமான்ஸ் பண்ணுற மாதிரி, ஏமாத்துற மாதிரி, நார்த் கொரியாவில் ப்ராஸ்டியூஷன் நடக்குது, நார்த் கொரியாவில் சைல்டு ப்ராஸ்டியூஷன் நடக்குது, நார்த் கொரியாவில் மக்கள் ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லிட்டே இருந்துட்டு மக்களுக்கு வந்து ஓ அவன் ரொம்ப பாவம், அவன் என்ன என்னைக்கா ஒரு நாள் போய் சண்டை போடும்போது நம்ம யாரும் கத்தக்கூடாதுங்கிறக்காவ இல்லை ஏறத்தேர ஈலாக்குக்கு எப்படி பண்ணான் சடா ஹுசேன். ஆமாம், இது இதுதான் அந்த சிஸ்டம் தான் வேறு ஐயா பாரு. நம்ம இறுதி கட்டத்தை வந்துட்டோம், நீங்கள் மீண்டும் மீண்டும் மலேசியாவுக்கு கண்டிப்பாக வரணும், இது போன்ற முறைகள் நீங்கள் கண்டிப்பாக ஆட்டணும். தமிழ் தேசியமும் உங்களுடைய கொள்கை கண்டிப்பாக வேலுன்றி இதே தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மலர வேண்டும்.